வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் அமீரகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். அமீரகத்தின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 198.25 புள்ளிகள். 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 211.25 புள்ளிகள். வெள்ளியின் பெறுமதி 3.19 புள்ளிகள். வெளி நாடுகளிலிருந்து சார்ஜா வருவோர் கவனத்திற்கு, வைரஸ் பரிசோதனை குறித்த நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சார்ஜா அவசர நிலை, நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை குழு பெருகி வரும் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக புதிய கட்டுப்பாடு ஒன்றினை அறிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து சார்ஜா சர்வதேச விமான நிலையத்துக்கு வருவோர் தங்கள் புறப்பாட்டிற்கு முன்னர் 72 மணி நேரங்களுக்கு முன்னர் எடுக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். தனது மகனை கொலை செய்தவரை மன்னித்த பெற்றோர். சார்ஜா நீதிமன்றத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சியான சம்பவம். தன்னுடைய அறையில் தங்கியிருந்த இளைஞரை சமையல் கத்தியினால். ஆசிய நாட்டைச் சேர்ந்த நபர் மீதான வழக்கில் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது. சார்ஜாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் ஒருவரின் தண்டனையை 7 ஆண்டுகளாக குறைத்துள்ளது. அவருடைய உறவுகள் ஒருவரையும் பயங்கரமான குற்றவாளி தாக்கியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குடிபோதையில் இந்த குற்றவாளி அறையில் தங்கியிருந்தவர்கள் தடுத்ததினால் உறவுகள் உயிர் பிழைத்தார்கள். இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக 2 லட்சம் திர்ஹம் வழங்க குற்றவாளி ஒப்புக்கொண்டார். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.30 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 55.09 புள்ளிகள். துபாயிலிருந்து இந்தியா சென்ற ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கம், விளக்கம் அளித்த விமான நிறுவனம். துபாயிலிருந்து மங்களூர் சென்ற விமானம் வானிலை மோசமாக இருந்ததன் அடிப்படையில் கேரளாவுக்கு திருப்பப்பட்டதாக, இது திட்டமிடப்பட்டே நடந்தது என்று கூறப்பட்டுள்ளது. அமீரகத்தில் செல்போனை ரிப்பேர் செய்ய கடையில் கொடுத்த பெண், கசிந்த புகைப்படங்கள். வளைகுடா நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பரப்புவன் என்று மிரட்டல் விடுத்த செல்போன் டெக்னீசியன் மீது வழக்கு சார்ஜா குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. செல்போன் ரிப்பேர் செய்ய கடையில் கொடுக்க சென்றிருந்தார். அந்த பெண் போனை பெற்றுக்கொண்ட குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் அதிலிருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தனது கணனியில் சேமித்துள்ளதாக அந்த பெண் அளித்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. அமீரகத்தில் சேமிப்பு கிடங்கை சாம்பலாக்கிய தீக்கிரை. உம்மல் குவேனில் பகுதியிலுள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அமைந்துள்ள கிடங்கு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதையடுத்து உம்மன் குவைன் சிவில் பாதுகாப்பு படை சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று தீயை அணைத்திருக்கின்றார்கள். சிவில் பாதுகாப்பு படையின் தீயணைப்புத் துறையானது அஜ்மான் மற்றும் ராசல் ஹைமா சிவில் பாதுகாப்பு படையின் உதவியுடன் இந்த தீயை அணைத்திருக்கின்றார்கள். அபுதாபியில் மாதக்கணக்கில் பசியுடன் பூங்காவில் தங்கியிருந்த தமிழக இளைஞர்களை தாயகத்துக்கு அனுப்பி வைத்த ஐமான் சங்கம். ரமலானை முன்னிட்டு 553 சிறை கைதிகள் விடுவிக்க துபாய் ஆட்சியாளர் அதிரடி உத்தரவு. சார்ஜாவில் 70 வயது கிழவரை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்திய பெற்றோர் தற்கொலை செய்து கொண்ட 21 வயது பெண். அமீரக சார்ஜாவில் மசாஜ் செய்ய சென்று மாட்டிக்கொண்ட இந்தியர் 4வது மாடியிலிருந்து குதித்து காயம். சென்ற மாதம் இதேபோல் துபாயில் மசாஜ் செய்ய சென்ற இந்தியர் ஒருவரிடமிருந்து 500,000 பணம் கொள்ளையிடப்பட்ட ஆப்பிரிக்க பெண்களை துபாய் போலீசார் கைது செய்திருந்தமையும் நினைவூட்டத்தக்கது. 3 மில்லியன் திர்ஹம் பரிசுகளுடன் துவங்கிய சார்ஜா ரம்லான் ஃபெஸ்டிவல் 2021. சார்ஜா ரம்லான் ஃபெஸ்டிவல் 31வது பதிப்பு சார்ஜாவின் அனைத்து பிராந்தியங்கள் நகரங்களிலும் தொடங்கியுள்ளது. ஊழியர்களுக்கு சம்பளம் தர தவறும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சகம் அறிவிப்பு. அக்கியரபு அமீரகத்தில் உள்ள தனியார் துறை நிறுவனங்கள் ஊழியர்கள் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குமாறு அமீரகத்தின் மனிதவள மற்றும் எமிரேசியன் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சரியான நேரத்தில் ஊதியம் வழங்க தவற நிறுவனங்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சார்ஜா வரும் பயணிகளுக்கு PCR சோதனையில் விதிமுறைகளில் மாற்றம். இத்தார் நேரங்களில் வாகனங்களுக்கு இலவச பார்க்கிங்கை அறிவித்த துபாய்.
அமீரகம் ரமலான் மாதத்தினை மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. ஜெய்க் முகமது. நன்றி. மீண்டும் இன்னொரு ஐக்கிய அரபு அமீரகம் பற்றிய முழுமையான தகவல்களோடு உங்களை சந்திப்போம். அமீரகம் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பிற்கு, அமீரகம் பற்றிய டெலிகிராம் குரூப்பிற்கு அதில் சென்று இணைந்து கொண்டால் நீங்கள் அமீரகத்தில் இடம்பெற்ற செய்திகளை நாளுக்கு நாள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். அதில் இணைய விரும்பும் நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பிற்கு அதில் சென்று இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் அமீரகம் பற்றிய தகவல்கள் செய்திகளுக்கு உங்கள் ஆதரவை வேண்டி நிற்கின்றோம்.